எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா மெடிமிக்ஸ் சோப்ல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, சோ அது வந்து முழுமையான ஹெர்பல் சோப்பா இல்ல கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ முதல்ல அதுல இருக்க கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட். சோடியம் ஹைட்ராக்சைட் பாத்தீங்கன்னா சோப் ஆயில் வந்து கெட்டியாக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க, அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்த ஒரு கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா பாராஃபின் வேக்ஸ். பாராஃபின் வேக்ஸ் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் எப்படின்னா, நீங்க ஒரு ஆயில் பேரல்ல இருந்து பெட்ரோலை தனியாக எடுக்கிற, ஆயில் பேரல்ல இருந்து பெட்ரோல் எடுப்பாங்க, நெக்ஸ்ட் டீசல் கேஸ் ஆயில் கெரோசின், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாராஃபின் வேக்ஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுப்பாங்க. அந்த பாராஃபின் வேக்ஸ் எதுக்காக பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, கேண்டில் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. அந்த கேண்டில் இன்னைக்கு எரிய வைக்கும் போது அதுல ஒரு கருப்பு கலர் ஒரு துகள்கள் வந்து பறக்கும் காத்துல. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதோட சிவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது படிஞ்சுட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு 11 விதமான டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் இருக்கு. அப்புறம் துகள்கள் வந்து நீங்க வந்து டீசல் எரிய வைக்கும் போது பார்க்கலாம், டீசல் எரியும் போது அந்த கருப்பு கலர் துகள்கள் வந்து பறக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது. உங்களோட நுரை அந்த பார்ட்டிகல் வந்து உங்களோட நுரையீரல் சுவாச குழாயிலாம் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும். ஈவன் கேன்சர் கூட அதுக்கான வர வாய்ப்பு இருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா சோடியம் சிலிக்கேட். சோடியம் சிலிக்கேட் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் கிடையாது, இருந்தாலும் அது ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரியான பாதிப்புகள் அதை வந்து ஏற்படுத்தும் உங்களோட தோள்களில். சிலருக்கு அதிர்ச்சியான வாய்ப்புகளும் ஏற்படும். நாலாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபியூம். பெர்ஃபியூம்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பெனி ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து யாருமே வெளியிட மாட்டாங்க. அதுக்கு 4 விதமான கெமிக்கல்ஸ் வந்து அடங்கியிருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் வந்து ட்ரேட் சீக்ரெட்னால அது வெளியே தெரியுது கிடையாது. இருந்தாலும் அதிகமான பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த வாசனை திரவத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்னு கருதப்படுது, அதனால கேன்சர் கூட வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்கு, அது வந்து சி 2 இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்கிரீடியன்ஸ்னால என்ன ஆகும்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் ஸ்கின் இரிட்டேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெடிமிக்ஸ் சோப் வந்து பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து வெறும் ஹெர்பல் சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்பி வாங்காதீங்க. அதில் உண்மையிலே அவங்க வந்து கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்கோம் பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் நாங்கள் ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க விளம்பரப்படுத்தணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முழுமையான ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்துறாங்க. இந்த மாதிரி விளம்பரங்களை நம்பி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்டை வாங்காதீங்க. முழுமையான ஹெர்பல் ப்ராடக்ட் நிறைய இருக்கு, அந்த மாதிரியான சோப்புகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது இருக்கிற ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த இடம் வந்து 75 கிராம். இது இருக்கிற ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டோட மில்லிகிராம்லாம் நீங்கள் வந்து கூட்டி பாருங்கள். ஸோ அதை ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 75 உங்களுக்கு வந்துட்டுனா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த 75 கிராம் வரல, அதை கூட்டி பார்க்கும்போது ஏன் 10 கிராம் கூட வரல. இதை உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பயிர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு விடுவாங்க, அண்ட் பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் அப்போ அவங்களோட விருப்பமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.